ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஃபஸ்ட்டு வயல் கார்டு என்ட்ரியாக ரியா உள்ளே வந்தாங்க. வந்ததுமே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை வச்சு செய் செய்யு செய்கிறாங்க. ஆனால் எனக்கு எல்லாமே ஓகே, பட் அந்த ஹோல்டு டாஸ்கில் நடந்த விஷயங்கள் நம்ம எல்லாருமே பார்த்தோம். பட் இருந்தாலும் வந்துட்டு அவர் அந்த எம்கேஓ பண்ண விஷயங்கள் நிறைய கரெக்டாக சூப்பராக இருந்துச்சு. அதை வந்து அவங்க வந்து கொஞ்சம் தவறாக பேசுறது எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. மற்றபடி அவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணாங்க. என்ன சம்பவம்னா, முத்துக்குமரம் பற்றி ஒரு மூச்சுக்கு ஒரு 300 டைம் பேசி ஒரு அரை மணி நேரம் பேசி முடிச்சதுக்கப்புறமா ஒரு வார்த்தை விட்றாங்க. எல்லோரும் ஆவலாக பார்க்குறாங்க, நம்மளுக்கு தான் அடுத்து சொல்ல போகிறாங்கன்னு. அப்போ சொல்கிறாங்க, நான் இவ்வளோ நேரம் முத்துக்குமரம் மட்டும் பற்றியே பேசிகிட்ருக்கேனே, அப்போத்துலேருந்து தெரியல நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னு அப்படின்ட்டாங்க. எல்லாம் அப்படி ஷாக் ஆகிட்டாங்க. என்ன சொன்னீங்க அப்படின்னு. ஆமாங்க, நான் இவ்வளோ நேரம் முத்துக்குமரன் கிட்டே பேசிகிட்ருக்கேன்னா அப்போ நீங்கள் எதுவும் பண்ணலை, அதனால தான் நான் அவர்கிட்ட பேசிகிட்ருக்கேன்ட்டாங்க. எல்லாம் அப்படி செம்ம ஷாக்கு. நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல, நான் கண்டிப்பாக எதிர்பார்க்க வரல. இன்னாராக இது. ஆனால் ஒரு விஷயத்த நான் எதிர்பார்த்தேன், இந்த பொண்ணு வந்தால் கட கடன்னு ஏதாவது சர்றவடி வெடிக்கும். ஏன்னா ரிவ்யூ பண்ண அந்த விஷயங்களை பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு, சரிடா இந்த பொண்ணு ஏதோ சம்பவம் பண்ண போதுன்னு. ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணு நினச்சி பார்க்கல, அப்படியே டைரெக்டாக மூஞ்சில் அடித்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சரி போனால் போதுன்னு சொல்கிறேன்ற மாதிரி ஆரம்பித்தாங்க. ரஞ்சித் சார் சொல்கிறாங்க, நீங்கள் பாய்ஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க சார், ஏன்னா பாய்ஸ் எல்லாம் தான் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்கன்ட்டாங்க. அதான் உண்மை, கரெக்டாக அடித்து விட்டாங்க. அடுத்தது வந்துட்டு ஜெஃப்ரிக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீ எதுக்காக வந்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, அதை செஞ்சிட்டியான்னு கேட்டாங்க. செய்யலன்ட்டார் அவர், கொஞ்சம் சுதாரிச்சிருவோம், இந்த பொண்ணு ஏற்கனவே முத்துவே புலபலம் பிறந்துருச்சு, நம்ம எதுக்குன்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்றார். அப்போது நீங்கள் செய்யலை அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா இத்தனை நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு எல்லோரும் கேள்வி கேட்பாங்களே. ஆனால் ஒரு பயம், செய்யலைன்னு சொன்னால் நான் அதுக்கு தான் வந்திருக்கேன், இதுக்கப்புறம் அதை மைண்டில் வச்சுக்கோங்கண்ணாங்க. அதே மாதிரி வந்துட்டு கேர்ள்ஸ் டீமில் வந்துட்டு எல்லாம் குரூப் குரூப்பாக கேங் கேங்காக இருக்கீங்க. சுனிதா அனுச்சி தான் ஒரு குரூப்பாக இருக்கீங்க, பவித்ரா தர்ஷிகா ஒரு குரூப்பாக இருக்கீங்க, ஜாக்கு சவுண்டு ஒரு குரூப்பு, ஆனந்தி வந்துட்டு அங்கங்கே வாயை வச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து பாய்ஸ் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இருக்கேன், வேக்கப் பண்ணுங்கள், அப்படியே கப்பத்து முத்துக்களை கொடுத்துருவீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் சவுந்தர்யா ஒரு பக்கம் வச்சு செஞ்சாங்க. அது எப்படி ஃபஸ்ட்டு ரெண்டு வாரம் ஒரு பிட்டி கேமாக வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது, கடைசி வாரத்தில் நான் போயிடுவேன்னு ஒரு பயம் வந்துட்டு இந்த வாரம் வச்சு செய்கிறீங்க. அப்பா நீங்கள் பல்லே கிளாடிதோ அப்படின்றாங்க. ஐயோ ஐயம்மா சூப்பர்மா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரியாக்கும் நம்ம சகுனின்னு செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ஆனந்திக்கும் செம்மையாக முட்டிக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. கூடவே தர்ஷிகாவும் போட்டிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல, இவங்க கூட ஜாக்லின் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது. உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஆ சௌந்தர்யாவுக்கு கண்டிப்பாக இவங்களுக்கு ஆகவே ஆகாது பாருங்கள். பாய் நண்பர்களே.